ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் தடவுறப்போ முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக வந்து மாற்றி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நம்ம சேனலில் போகிற புத்த புது வீடியோக்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தோட தோலை தான் நம்ம எடுத்துக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம இன்றைக்கி வாழைப்பழத்தோட தோலை வந்து நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லலாம். வாழைப்பழத்தோட தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய அந்த முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த வாழைப்பழத்தோட தோல் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், இளநரை, இந்த பிரச்சனையை வந்து நமக்கு நீக்கி கொடுக்குறதுக்கும் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருள் அப்படின்னே இந்த வாழைப்பழத்தோட தோலை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழத்தோட தோலில் நல்லா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு காமன் நேரம் நல்லா அதை வந்து ஊற விடுங்க. இல்லை நீங்கள் தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வந்து இந்த மணிக்கு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு காமன் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே அடுத்து நம்ம என்ன பொருட்கள் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கே நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, கருஞ்சீரகம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கருஞ்சீரகத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது வேப்பிலை பொடி தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின், பொடுகு, பூச்சி வெட்டு முடி, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த வேப்பிலை வந்து ஒரு ஹைலைட் ஆனது. பெயின் பொடுகாக இருக்கட்டும், பூச்சி வெட்டு முடி, முடியில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது நிரந்தர தீர்வாக வந்து இந்த வேப்பிலை பொடி வந்து இருக்கும். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செம்பருத்தி இலையோட பொடியை தான் நம்ம எடுத்திருக்கோம். செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் ப்ராப்ளங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காண்டி தான் செம்பருத்தி இலை பொடி வந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கருவேப்பிலையோட பொடியை தான் எடுத்திருக்கோம். முடியை நல்லா கருகிறது, கருமையை மாற்றி கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை இன்டேக்காகவும் சரி, ஹேரில் தடவுறதையும் சரி, முடியை நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளது அப்படின்னு இந்த கருவேப்பிலை வந்து சொல்லலாம். அதுக்காண்டி தான் நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையோட பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கும், செம்பருத்தி இலையோட பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கும், வேப்பிலை பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கும் சேர்த்துக்கோ. சேர்த்து நல்லா இளநரையை வந்து மறைய வச்சு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு முடியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு தன்மை, இந்த மணிக்கு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே சரி பண்ணி முடி வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மருதாநிலையோட பொடி இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மருதாநிலையோட பொடி வந்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பொடியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி மொத்தமாக நம்ம ஹேரோட ப்ரிப்ரேஷனுக்குலாம் தண்ணியை வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி தண்ணியில் நல்லா வாழைப்பழத்தோலை போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துருக்கோம். இதை அடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணால் கூட ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைப்பழத்தோல் வந்து நல்லா நமக்கு ஊறி இருக்கு, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம ஹேரில் தங்கினப்ப முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸும் நல்ல ஒரு க்ளோயிங்னஸ்ஸும் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான பக்கத்தில் நமக்கு ரெமெடி வெளியே இருக்கு. இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணுறப்ப முடியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அத்தனையுமே சரி பண்ணி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.